ஹரியோ நமஹ. ஒரு சின்ன வீடியோ கிளிப், 50 செகண்ட்ல இருந்து 60 செகண்டுக்குள்ளதான் அந்த வீடியோ கிளிப் ஓடும், நீங்க அதை பாருங்க. இந்த வீடியோ கிளிப்பினுடைய விவரம் என்ன? நமது நாட்டின் பிரதமர் மோடி அவர்கள் வந்து திருப்பதிக்கு, திருமலையில் இருக்கக்கூடிய வெங்கடாஜலபதியை தர்சனம் செய்வதற்காக தர்சனார்த்தம் அவர் வருகிறார். கூடவே அவரை வந்து மாநில கவர்னர் வரவேற்கணும் அல்லவா, பக்கத்தில் பாரம்பரிய உடையில பஞ்சகச்சத்தில் அவரை வரவேற்பது கவர்னர் நரசிம்மன் அவர்கள். கொஞ்சம் கூட தயங்கலை. அவர் தனிப்பட்ட முறையில் பலர் மாதிரி கோவிலுக்கு செல்லும்போது பஞ்சகச்சத்தில் போவார். அன்று மோடி அவர்கள் வந்து திருப்பதி மலையில வந்து தர்சனார்த்தம் வெங்கடாஜலபதி சுவாமியை தர்சனம் பண்ணுவதற்காக செல்லும்போது இவரும் கூட போகணும் இல்லையா, கவர்னருங்கிற அடிப்படையில் புரோட்டோகால். தனது ரூபத்தை மாற்றிக்கொள்ள அவர் தயாராக இல்லை, வெட்கப்படவில்லை, கூச்சப்படவில்லை. தனது அனுஷ்டானத்தை எந்த காரணம் கொண்டும் மாற்றிக்கொள்ள அவர் தயாராக இல்லை. இதுதான் நண்பர்களே நமது தர்மத்தின் மேல் நமக்கு இருக்க வேண்டிய ஒரு பிடிப்பு. கோயிலுக்கு எப்படி போகணும்? உபநயன சம்ஸ்காரம் ஆன கிரகஸ்தர்கள் அத்தனை பேரும் பஞ்சகச்சத்தில் தானே போகணும். ஆண்கள் பஞ்சகச்சத்தில், பெண்கள் வந்து புடவையில் மடிசாரில். இவர் கவர்னர் அவர்கள் வந்து சாதாரணமாக கோயிலுக்கு போகும்போது பஞ்சகச்சத்தில் தான் போவார். அன்று மோடி அவர்கள் வரும்போது கூட அவர் வெட்கப்படல, கூச்சம் பண்ணல. அவருக்கு தெரியும் கேமராலாம் தன் மேல போக்கஸ் ஆகும், போட்டோ எடுப்பா, நிறைய செக்யூரிட்டி இருக்கும், அது இருக்கும் இது இருக்கும். சரி போ, நம்ம பஞ்சகச்சம் கிட்ட மேல சட்டையாவது போட்டுக்கலாம் போ, தப்பு இல்லை அப்படின்ட்டு அவர் தனக்குத்தானே கன்செஷன் கொடுத்துக்கொள்ளவும் தயாராக இல்லை. சட்டை இல்லாமல் பஞ்சகச்சில் தானே ஆண்கள் செல்ல வேண்டும் உபநயன சம்ஸ்காரம் ஆனவர்கள் கோவிலுக்கு. இதை நரசிம்மன் அவர்கள் தனியாக கோவிலுக்கு தர்சனார்த்தம் போகும்போது அப்படிதான் போறார். மோடி அவர்கள் வந்து விஜயம் செய்யும் போது தர்சனார்த்தம் கூட இவர் போன வழி, அப்பவும் அப்படி போறார் பாருங்க. ஆனந்தமாக இருக்கிறது இந்த காட்சியை நான் வந்து வீடியோவில் பார்க்கும்பொழுது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன் நண்பர்களே. இந்த பிடிப்பும் அனுஷ்டானம் நமக்கு தேவை. நமக்கு ரூபம் முக்கியம். விதண்டாவாதம் பேசுறா, இது வேணா பேசிட்டு போட்டோம், அதை பத்தி கவலை இல்லை. மாமா ட்ரெஸ் இல்லையா இருக்கு, எப்படி இருந்தா என்ன, பேசுறா பேசட்டமே. அவ பேசிதான் இருக்க போற, அவள் நம்ம குற்றம் சொல்ல வேண்டாம். இப்போ மிலிட்டரியில் போனா ட்ரெஸ் கோட் இருக்கணும். அவ மிலிட்டரியில் எப்படி இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், அந்த ட்ரெஸ் தான் இருக்கணும். அது மாத்திரம் இல்ல, இந்த லௌகீகத்தில் உபநயன சம்ஸ்காரமா பல பேர் பல இடங்களில் டிரஸ் கோட்ல தானே இருக்கா, எப்படி இருக்கும் அப்படிதான் போறான். அப்போ கோவிலுக்கு செல்லும் பொழுதும் அல்லது வந்து வைதிக காரியங்களிலும் அனுஷ்டானத்தில் ஈடுபடும் பொழுதும் கூட ஒரு டிரஸ் கோட் இருக்கு அல்லவா, எங்க எப்படி போகணும் இருக்கு அல்லவா. கோவிலுக்கு செல்லும் போது பாரம்பரிய உடையில் தான் நாம் எல்லாரும் செல்ல வேண்டும். கோவிலுக்கு மாத்திரம் இல்ல, எங்கேயாவது வைதிக காரியம் நடந்தாலோ அல்லது வேத பாராயணம் நடந்தது, வேத பாராயணத்தை சிரவணம் பண்ண நாம் செல்லும் போதோ ஆச்சாரியர்கள் பெரியவாள் பீட்டாதிபதிகள் யதீஸ்வரரை தர்சனம் பண்ணும் போதும் நமது பாரம்பரிய உடையில் தான் நம்ம போகணும். அப்பதான் நமக்கு அதனுடைய பூர்ண பலன் கிடைக்கும். கோவிலுக்கு எதுக்கு போறோமோ, வேத பாராயணத்தை சிரவணம் பண்றதுக்காக, நம்ம எந்த பர்பஸ்க்காக போறோமோ, ஆச்சாரியாலே தான் பெரியவாளை பார்க்கறதுக்காக நம்ம எதுக்காக போறோமோ, அந்த புண்ணியம் நமக்கு பூர்ணமாக கிடைக்கணும் என்றால் நாம் பாரம்பரிய உடையில் தான் இருக்கணும். கவர்னர் நரசிம்மன் அவர்கள் வந்து பாரம்பரிய பஞ்சகச்சத்தில் சட்டை இல்லாம கூட போகும்போது மனசுக்கு ஆனந்தம் தான் நமக்கு கிடைக்கிறது நண்பர்கள். அந்த காட்சியை பார்க்கும்போது அது மீண்டும் அதை பார்ப்போமே.
எல்லாரும் சௌக்கியமா இருக்கணும், க்ஷேமமா இருக்கணும், உலகத்துல யாரும் கஷ்டப்படக்கூடாது இந்த உலகத்துல அப்படின்ட்டு அந்த அலமேலு மங்காசமேத்த ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமியை நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயண்.